ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனிஷ், நீ எப்படி இருக்க? சோமா தான் இருக்கிறியா? சோமா இருக்கான், ஊருக்காரன் இல்லை, சோமா தான் இருப்பான். நீங்க எப்படி இருக்கிறியா தான்? அப்படியா, ஒரு மாதிரி தான் இருக்கிறிய. சரி, தீபாவளி வருது, எங்களுக்கு ட்ரெஸ் வேணுமே, எடுக்கணும்ல. என்ன பண்றது? துண்டை போட்டு எங்கனையாவது இருப்பவா? அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னா, சரி உனக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் வேணும் தனிஷ்? ஏதாவது ஒரு கலர். அப்ப எனக்கு எடுக்கலையே? எனக்கு எடுத்துடலாம்ல. அப்ப பெரிய மக்களுக்கெல்லாம், தனிஷோட பெரிய மக்களுக்கெல்லாம் பெரியம்மாக்களுக்கெல்லாம் என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும்? தனிஷோட பெரியம்மா. நெக்ஸ்ட் வந்தா சித்தி, முன்னாடி வந்தா பெரியம்மா தானத்தா? அப்படி என்ன கலர் பிடிக்கும் தனிஷ் பெரியம்மாக்கு? என்ன கலர் பிடிக்கும் கேள மக்களே. பாத்தீங்களா, அவனுக்கே எந்த பெரியம்மான்னு தெரியல. எப்படி உருட்டாங்க அம்மா? தனிஷ் அப்பா உண்மையை சொல்றாங்களா உருட்டுறாங்களா? உருட்டல, உண்மையாக சொல்ல. எந்த நாட்டுல இருந்து வந்த நீ? நீ மணாலகுறிச்சிக்காரன் தானே? அப்போ சூப்பர் மக்களே, ஃபுல் ஃபார்ம்ல இருக்க நீ. ஆ, நீ உருட்டு ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே இல்லையா? ஆமா மக்களே, நம்ம ரெண்டு பேரும் தனி. என்ன அப்பா தான் உருட்டு ஃபேமிலி. சரி, எப்ப தீபாவளி ட்ரெஸ் வாங்கி தரீங்க அதை சொல்லுங்க. சரி, எனக்கு பிளாக் கலர்ல ஒரு பட்டு போட வேணா? ஓகேவா? எனக்கு பிளாக் கலர்ல தான் வேணும் தான். என்ன ஃபங்க்ஷன்மா? ஏ ஆமா, அது ஏதோ பிளாக் ஃப்ரைடேடா? அது பிளாக் ஃப்ரைடே தானே? அப்படி பிளாக் வந்து நம்ம எடுக்க கூடாது அப்படின்னா, அப்போ உங்களையுமே நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கணும்ல. ப்ரௌனா தனேஷ்? அப்பா என்ன கலர்மா? நீ ஆரஞ்சா? ஆமா, அப்ப நீங்க பிங்கா? உருட்டா வருதா? சரி ஓகே, என்கிட்ட இல்லாத கலர்ல ஒண்ணு எடுக்கலானா? இப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா, சரி அதனால பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு. பஜ்ஜி மாஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எந்த வேலை செய்யணும்னா அந்த மாஸ்டராகவே இறங்கிடுது. ஓவர் பில்டப்பா இருக்கு. சும்மா தான், நல்லா டேஸ்டா தான் இருக்கும். போய் தான் சொல்ல. சரி ஓகே, வெளில வேற நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழைக்கு பஜ்ஜி செம்மையா இருக்கும். பஜ்ஜி ரொட்டி செம்ம காம்பினேஷன். ஆமா, பஜ்ஜி ரெடி. வாங்க வந்து டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. டீ வேற ரெடி ஆகுதா? ஓகே, நானே கடிச்சு சொல்லுறேன். கடி கடி கடி. அப்புறம் வெச்சு சொல்லிரு போடு. சூடா இருக்கு. இப்பதான் எண்ணெயில இருந்து எடுத்தா பாத்து. நல்லா இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிவேதா செல்வி அப்படிங்கிறவங்க வந்துட்டு, கபோர்டு எப்படி வச்சிருக்கேன் காட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது. சரியா, பெருசா ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் வச்சிருப்பேன். இப்போ இது அடிக்கும் ஒரு 3 வாரத்துக்கு மேலே இருக்கும். என்னோட கபோர்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும், பட் இவங்க ரெண்டு பேரோட கபோர்டும் பார்த்தீங்கன்னா துப்புற அளவுக்கு தான் இருக்கும். அப்படிலாம் கிடையாது, மோசமாக வச்சிருப்பாங்க. எப்போ கிளம்பும் மட்டும் அப்படி இப்படி இருக்கும். அதோட அவ்வளோதான், டெய்லி கிளம்புவாங்க, எடுப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிறத எடுக்கிறதுக்காக மேலே உள்ளதை எடுத்து அப்படியே போட்டு அவ்வளோதான். அர்ஜென்ட்டுக்கு நான் என்ன பண்றது? அப்படி ஆபீஸ் பண்ணல, டைம் ஆயிடும்ல. கலட்ரிகளோ நீங்க ரெண்டு பேரும் தலை. இந்த கபோர்ட நான் டெய்லி அடுக்கணும். இருந்தாலும் சாயங்காலம் பாக்கும்போது அது வந்துட்டு எனக்கு டென்ஷன் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஓஹோ, என்னோட கபோர்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். சரியா? ஐயோ, சரி இருங்க ஒரு நிமிஷம்.
ஓகே இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட கபோர்டு. என் ட்ரெஸ் மொத்தமும் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். ரொம்ப குறவா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வாங்கணும். இப்போ கொஞ்ச நாள் வேற ஆச்சு ட்ரெஸ் வந்துட்டு வாங்கி. குட் கர்ல் மாதிரி இல்ல, நான் வந்து ட்ரெஸ் வாங்குறது ஸ்பெஷலிஸ்ட் ஆகும். பேர் போன ஆளுன்னு கூட சொல்லிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தலாமா. இது வந்து நான் ரெகுலர் யூஸ் பண்ற ட்ரெஸ் ஆகும், அதனால இது கொஞ்சம் கச்சா பிச்சோட தான் இருக்கும். சரி, நான் அப்பப்ப கீழே இருந்து எடுக்கிறேன், மேல இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உருவேன். இது ரெகுலர் யூஸ் உள்ளது. அப்புறம் இதுல வந்து நம்மளோட இன்னர்ஸ். அப்புறம் இது வந்துட்டு சும்மா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெய்லி வந்து இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே வந்துட்டு இங்க வச்சிருப்பேன். அப்புறம் கீழே வந்துட்டு என்னோட குர்தாஸ் எல்லாமே இங்க இருக்கும். இது இவ்வளவு வந்துட்டு என்னோட குர்தாஸ், இந்த இவ்வளவு வந்து குர்தாஸ். அப்புறம் இங்க வந்து லெகின்ஸ் இந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன். இப்ப இதை எடுத்துட்டு இதுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாத்துட்டு போட்டுப்பேன். அப்புறம் வேற என்னது, அப்புறம் என்னோட ஸ்லிங் பேக்ஸ் இங்க வச்சிருக்கேன். இது ரெண்டு தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றது. இது ஃபுல்லாவே வந்து ஹேண்ட் பேக். அதான் பண்ணாது அப்பெல்லாம் இல்ல. ஹேண்ட் பேக் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஹேண்ட் பேக் பைத்தியமாகும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு வாட்டி கிட்ட ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு போட்டிருந்துருப்பேன். அதுக்கு பிறகு இந்த பேக்லாம் அப்படி அப்படியே இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹேண்ட் பேக் யூஸ் பண்றதே இல்லை. சொல்ல போனா அதான் உண்மை. ஊருக்கு போனா கூட இந்த பேக வந்துட்டு எடுத்துட்டு போவேன். இருக்கல பீத்த பேக் தான். இது பீத்த பேகா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதனால இப்ப வந்து மித்த பேக் எல்லாமே வந்துட்டு அப்படி அப்படியே இருக்கு தெரியுமா. அவ்வளவு பேக் வச்சிருக்கேன். பேக் பேக் ரெண்டா இருக்கு. எதையுமே வந்துட்டு யூஸ் பண்றதே இல்லை. ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து தனிஷ்க்கு ஏதாவது எடுத்து வச்சிருப்பேன், ட்ரெஸ் வைக்கிறது, டவல், அது இதுன்னு. அப்போ வந்து நிறைய தேவைப்படும். இப்ப அப்படிலாம் இல்ல, எல்லாம் வளர்ந்துட்டால. அதனால இந்த பேகே நமக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேகே தான் எங்க போனாலும் எடுக்கிறது. அதனால இது ரெண்டத்தையும் இங்க வச்சிருக்கேன். இப்படித்தான் என்னுடைய கபோர்டை வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா என் வாட்சு, அப்புறம் என் வேலெட்டு. வேலெட் மட்டும் தான் இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. என் லைசன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கத்தான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? நான் தான் வச்சதுல. அப்படியா? லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில வச்சிருப்பாங்க எல்லாரும். நான் வாங்கினதுல இருந்தே வீட்டுலதான் இருக்கு. இந்த சாரி பாத்தீங்கன்னா இந்த சாரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் ஆன சாரியா இருக்கும். ஆலியா பட் வந்துட்டு கட்டிருந்தாங்க. சும்மா இருங்க, நிறைய சாரி இருந்தது. எங்க அம்மா பாத்தீங்கன்னா கல்யாண டைம்ல வந்துட்டு என் மகள் சாரி கட்டி தள்ளிடுவா அப்படிங்கிற மாதிரி நிறைய சாரி வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஒரு 5 வருஷமா அதை வந்துட்டு வீட்லயே வச்சிருந்தேன். நிறைய வேஸ்ட் பீஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டேன். அது கொடுத்த மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அதுல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொடுத்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு. கொடுத்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ஒரு அன்புல கொடுத்தேன். அதான் உலகம் ஒண்ணு பண்ணுங்க. சரி, இப்போதைக்கு இவ்வளவுதான் என்கிட்ட சாரி இருக்கு. சரியா? இது இது இதெல்லாமே பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கட்டினதுதான். லாஸ்டா நான் சாரி கட்டி பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வீட்டுல ஒரு கோயில் திருவிழாக்கு சாரி கட்டினேன். அந்த இந்த சாரி, இந்த சாரி கட்டினதுதான். அதுக்கப்புறம் சாரியே கட்டல. கட்டணும், நீங்க பாக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சாரி காட்டவா? இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கடைசியா எங்க மாமனார் வாங்கி கொடுத்தது. சரியா? பொங்கலுக்கு. அதையாண்டி வச்சிட்டு இருக்க. சும்மா இருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேலை வந்துட்டு ஊர்ல திருவிழாக்கு நான் வாங்கினது. இதான் கடைசியா கட்டின சாரி. அப்புறம் இந்த சாரி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. கல்யாண டைம்ல வாங்கி கொடுத்தது. இது ரிஷியோட பர்த்டேக்கு கட்டினது. கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷம் ஆச்சு இந்த சாரி. நான் வந்து ஒரு வாட்டி கட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சும்மா என்னத்துக்கு உனக்கு சாரி? மாமன் கல்யாணத்துக்கு நான் வந்து கல்யாணத்தப்ப கட்டியிருந்த சாரியாக்கும்.
அதனால இந்த சாரியை ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். சரி வச்சிருக்கோம். அப்புறம் உள்ள பத்திரம் வச்சிரு. அப்புறம் இந்த சாரி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எங்க வீட்டுல வந்து வேஸ்டா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்த சாரி. இது வந்துட்டு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் இதை வந்துட்டு வச்சிருக்கேன். இந்த சாரியும் கட்டி ஒரு 6-7 வருஷம் இருக்கும் நான். இந்த சாரி சரி போதும் போதும் எனக்கே கொடுப்பாருக்கு. அப்புறம் இந்த ரெண்டு சாரியும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அமேசான்ல ப்ரமோஷன் அப்ப வந்த சாரியா இருந்தது. ரெண்டு சாரியா ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல இந்த பாம்பாம் இருந்ததுனால அழகா இருந்தது, அதனால இதை நான் வச்சிருக்கேன். பிளவுஸ் தைச்சினேன், ஆனா போடல. இந்த சாரியும் அதே மாதிரிதான், பிளவுஸ் தைச்சிட்டேன் ஆனா போடல. இந்த ரெண்டு சாரியும் வந்துட்டு இது வந்து சும்மா நம்ம பக்கத்துல எங்கயாவது போனா கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கணும். அதோட அவ்வளவுதான், அதோட அவ்வளவுதான் வச்சிருக்கல. சரியா பத்திரம் பத்திரம். அப்புறம் இந்த சாரியா ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப நார்மலா இருக்கு, இதை எப்படி ரிசப்ஷனுக்கு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்துட்டு கட்டல. இதை வந்து சும்மா ஒரு சாரியா வந்து வச்சுக்கிட்டேன், அதனால இது கட்டல. இது வந்து ஒரே ஒரு நாள் கட்டினேன்னு நினைக்கிறேன். ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் கட்டினேன், அதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கு. இதுவும் சரி அவங்க வாங்கிட்டு வந்தாங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சாரி வந்துட்டு நானும் அண்ணும் சேமா வாங்கியிருந்தோம் ஊர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறதுனால இதுவும் ஒரு நாள் கட்டினேன், அதனால வச்சுட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாரி ரிசப்ஷனுக்கு அந்த சாரியே கேவலமா இருக்கு. இந்த சாரி வந்து ரிசப்ஷனுக்கு இதுதான் கட்டி இருந்தேன். இந்த சாரி எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரியா இது ஆஃப் சாரி தானா? இல்ல இல்ல இல்ல, ஆஃப் சாரி எல்லாம் இல்ல. இது எல்லோ அப்புறம் டிஃபரெண்டா வரும். இது போடுற போட்டோ கூட எனக்கு பார்க்க பிடிக்காது, அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். இது வந்து ரிசப்ஷனுக்கு அந்த சாரி வேணாம்னு சொல்லி எங்க அம்மா கூட்டிட்டு போய் சாரி எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். அதான் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு ஏ கொன்னு சரியா இப்ப தெரியும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க வீட்லயே எல்லாரும் வந்திருந்தாங்க. கடைசியா உங்க அப்பாவுக்கு வந்துட்டு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம ஒரு மனதான் நான் வந்துட்டு உங்க வீட்டுல உங்க அம்மா தான் எடுத்தாங்க. அப்புறம் என்ன, எங்க அம்மா பே பண்ணாங்க, பண்ணிட்டாங்கல்ல அவ்வளவுதான். பண்ணது நீங்க தான். சரியா அதனால வந்துட்டு இந்த சாரி வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதை வேற கட்டிட்டு நிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. வேற வழி இல்லாம நம்ம வந்துட்டு மத்தவங்களுக்காக நம்ம வந்துட்டு இதை பண்ணேன். இந்த சாரி சரி ரிசப்ஷனுக்கு கட்டினதாச்சுன்னு சொல்லி அதையும் பத்திரமா வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சாரி, இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பிளாக் பார்ப்பாங்க. ஸோ இது அவங்களுக்காக, இது வந்துட்டு காலேஜ்ல நாங்க வந்து ஃபைனல் இயர்ல யூனிஃபார்மா எடுத்த சாரி. ஸோ ஒரு சாரி தான் காலேஜ் படிக்கும் போது கட்டினது, அந்த சாரியை வந்துட்டு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். அப்புறம் எல்லார்கிட்டையும் அப்புறம் இந்த சாரி இது வந்து என்ன பேர் அழுக்காயிட்டு இருக்கு. ஆமா இது ஏதோ பட்டிருக்கு, வாஷ் குடுக்கலையா, யாரும் போய் உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது இந்த சாரி பாத்தீங்கன்னா ஊர்ல வந்துட்டு வீடு இருக்குல்ல, அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்காக எடுத்தது. நானும் அனுவும் சேமா எடுத்திருப்போம், அவகிட்டே இதே சாரி இருக்கு, இதே கலர். ஸோ அதுவும் இந்த ஒரு அந்த ஒரு நாள் கட்டினது, அதனால ஒரு ஞாபகார்த்தத்துக்காக இதை வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு என்னோட முகூர்த்த சாரி, இது என்னோட முகூர்த்த சாரி. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இதை வந்துட்டு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். தூக்கி போட முடியாது பத்தியலா, அதனால. அடுத்தது இந்த சாரி, இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நாங்க இவங்க ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து வெளில போகும்போது பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினேன். பை ஒன் இங்க இருக்கு, கெட் ஒன் வேற ஒரு இடத்துல இருக்கு. சரியா இந்த சாரி வந்துச்சு வாங்கினா, அது என்ன நான் கட்டல, பிளவுஸ் தைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சாரி இன்னும் முடியல, போதும் அவ்வளவு ரெண்டே கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சாரி, சாரி மாதிரியே இருக்காது, குழு குழுன்னு. இது வந்துட்டு பெங்களூர்ல வந்து ஒரு இதுக்கு இது ஒட்டிக்க கட்டிக்கோ. அத்தானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே, சூப்பரா இருந்ததுல ஊர்ல சமையா இருந்தது சாரி. இது வந்துட்டு இங்க பெங்களூர்ல நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட், கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல வந்துட்டு வாங்கினதாகும். சாரி மாதிரியே இல்ல, இவ்வளவுதான் இருக்கு தோடியே மொத்தமா. நல்லா ஏ ஆனா கெட்ன எப்படி இருந்தது, பயங்கரமா இருந்துச்சு, கலரும் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. நான் தான் வாங்க சொன்னேன், அகல முடியவே முடியாதுன்னு சொன்னா வேண்டாம் சொன்ன போல கேட்க
ட்ரை பண்ண சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் கட்டினது எங்க மாமா வீட்டுக்கு பிரவேசத்துக்கு. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு ஒரு கட்டல. இந்த மாதிரி இவ்வளவுதான் சாரி என்கிட்ட இருக்கு சரியா. அதனால இப்ப இந்த ஹேங்கர் எல்லாம் சும்மா இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் சாரி வாங்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். தீபாவளி பர்ச்சேஸ் வாங்கிருவாங்க. சரி ஓகே, பாவம் நிவேதா அவங்க கோச்சுப்பாங்க. இவ்வளவுதான் என்னோட கபோர்ட் சரியா, இப்படிதான் நான் அடுக்கி வச்சிருக்கேன். நாளைக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரோட கபோர்ட் வந்துட்டு காட்டுறேன் சரியா. அது ரொம்ப கேவலமாக இருக்கும், அடிக்கலாம் காட்ட மாட்டேன், இருக்கிற மாதிரியே காட்டுறேன் சரியா. அப்புறம் இந்த கபோர்டே காமிச்சிடுறேன். இந்த கபோர்ட் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு இருக்காது, இதுல வந்துட்டு எல்லாரோட திங்ஸும் இருக்கும் சரியா. இது காமனான கபோர்ட் மாதிரி. இங்கிட்ட வந்து தனிஷோட ஸ்கேட்டிங் பேக், அவனுக்கு வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து ஒரு 2 இயர்ஸா கட் ஆயிடுச்சு. இப்ப போறதுக்கு டைம் இல்லை, பட் லாஸ்டா நடந்த சில டிராஜடி இன்சிடென்ட்னால வந்துட்டு போக முடியாம ஆனது, அப்படியே கட் ஆயிடுச்சு. இன்னும் அந்த பேக் அப்படியே இருக்கு, இன்னும் ஓபன் கூட பண்ணல. இங்க ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு பெரிய பெட்ஷீட். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்ட, நீங்க என்ன பண்ணீங்கன்னா யா ரூபா பத்தி சொன்னீங்களா, ரூபா இல்ல அசிங்கமா இருக்குன்னு. அசிங்கமா தான் இருக்கோ, இல்ல நீ ஆரே வேற கோவலா வருது. என்ன நம்ம ரூபாக்கு கோவலா கோவலா வருது, என்ன சிட்டி ரூபா அப்ப அழகி பேபி. சரி ஓகே, நான் தெரியாம சொல்லிட்டேன் சரியா. அவனோட கபோர்ட் ரொம்ப நீட்டா இருக்கும் சரியா. தனிஷ் ஒரு வெறி வந்தா கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. சரி ஆமா. அப்புறம் வந்து வேற என்ன, இது வந்துட்டு நான் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு சீப்பு, அப்புறம் என்னோட கிளிப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். இது நான் டிராவலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக் பவுச் இதெல்லாம் வச்சிருப்பேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டர் பைத்தியமும் கூட, அதனால வந்துட்டு கொஞ்சம் சொட்டரு கொஞ்சம் ஹூடி இதெல்லாமே வந்துட்டு வச்சிருப்பேன். இதுவும் வச்சிருப்பேன், போட மாட்டேன். அந்த மாதிரி இது இவ்வளவுதான், இவ்வளவுதான் வந்துட்டு இந்த கபோர்டும் வந்துட்டு ஃபுல்லாயிருச்சு. எனிவேஸ் உங்களுக்கு நாளைக்கு நான் வந்துட்டு அவங்களோட கபோர்டு வந்து காட்டுறேன் சரியா.